ருத்ரபிரதாபவியாக்ராதிரூட க்ஷிப்ரப்ரசாதி பகவான் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா. எல்லா மையன்பர்களுக்கும் வணக்கம். எல்லாம் அல்ல, சத்குருநாதருடைய அளவில்லாத அருட்கருணையினால நம்முடைய வருடாந்திரம் நடக்கக்கூடிய சாஸ்தாபதி மகோத்சவமானது இந்த வருடம் ராமேஸ்வரம் க்ஷேத்திரத்தில் அக்டோபர் மாதம் 25-26 வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது. பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே இது ஜூலை மாதம் வைத்திருந்த ஒரு நிகழ்வு தான். தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இதை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த தள்ளி வைத்திருக்கக்கூடிய நாளானது அக்டோபர் மாதம் 25-26 ராமேஸ்வரத்தில் வர்தினி மஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டபத்தில் இது நடைபெற இருக்கிறது. சபரிமலையுடைய முன்மேல் சாந்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் நம்பூதிரி அவர்கள் தலைமையில் முதல் நாள் பூஜைகள் நடைபெறும். அன்றைக்கி சுவாமிக்கு பள்ளிவேட்டையும் ஆராட்டு உற்சவமும் நடைபெறும். அதேபோல் நம்முடைய வைதிகர்கள் அவர்களை கொண்டு சாஸ்திர சூக்த ஹோமமும் அபிஷேகங்களும் நடைபெறும். அன்றைய தினம் நம்முடைய புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்துடைய பீடாதீஸ்வரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரணவானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத மகாஸ்வாமிகளுடைய அனுகிரக பாஷணமும், ஸ்ரீ வித்யானந்த சிம்மாசிரமம் நெரூரில் இருக்கக்கூடிய நெரூர் சுவாமிகள் என்றால் எல்லாரும் அன்போடு அழைக்கப்படும் ஸ்ரீ வித்யாசங்கர சரஸ்வதி மகாஸ்வாமிகளுடைய அனுகிரக பாஷணமும் நடைபெறும். அதே போல் ஐயப்ப சரித்திரம் முருகன் பொம்மலாட்ட குழு அவங்க குழுவினருடைய ஐயப்ப சரித்திரம் சபரிமலை ஐயப்ப சரித்திரம் பொம்மலாட்டம் நடைபெற இருக்கிறது. மறுநாளைக்கு ஏக்நாத் பஜன் மண்டலியுடைய நாமசங்கீர்த்தனமும், அதே போல் நம்முடைய கொச்சி டீமுடைய வஞ்சிப்பாட்டு உற்சவமும், அதே போல் இதைத் தொடர்ந்து சனிக்கிழமை சாஸ்தாபிரதி மகோத்சவம் எல்லா வருஷமும் நடப்பது போல் பெரிய குருசாமிகள்லாம் வந்திருந்து கம்பங்குடியார் பரம்பரை சேர்ந்தவர்கள் வந்திருந்து நடத்தி கொடுக்க இருக்கிறார்கள். அதனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ எல்லா பக்தர்களும் வந்து கலந்து கொண்டு ஐயன் ஐயப்பனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு கேட்டுக்கிறோம். ரெண்டு நாளும் மண்டபத்திலும் மண்டபத்துக்கு வெளியிலையும் ஜனங்களுக்கும் அன்னதானம் உண்டு. க்ஷேத்திரத்தில் ஒரு பகவானுடைய பூஜையை நடக்கிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய பாக்கியம். இதில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது இறையொருளை கூடுதலாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு பாக்கியமாக அமைந்திருக்கும். அதனால் இந்த மகத்தான வைபவத்தில் யாருக்கெல்லாம் முடியுமோ கலந்து கொண்டு ஐயன் ஐயப்பனுடைய பேரர்களுக்கு பாத்திரமாகணும். தேதி தள்ளி போயிட்ட காரணத்தினால மறுபடியும் இதை வீடியோ மூலமாக தெரிவிக்கலான்னு மனசில் தோணுனதுனால உங்களுக்கு சொல்கிறேன். அக்டோபர் 25-26 வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை வர்தினி மஹால் ராமேஸ்வரத்தில் அனைவரும் வருக, ஐயன் அருள் பெறுக. சுவாமியே சரணம் ஐயப்பா.